வெல்கம் டு மிஸ்டர் அக்ரி இன்றைக்கி நாம் பிளான்ட் பீடிங்கில் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவாடிடேட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிளான்ட் பீடிங்கில் மொத்தம் ரெண்டு விஷயம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அது என்னென்னா ஒன்று ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஜெனட்டிக் வேரியேஷன் வந்து இருக்கணும் அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா வெரைட்டியாக இருக்கணும் ஒரு பிளான்ட்டு ஒரு வெரைட்டி இன்னொரு பிளான்ட் வந்து ஒரு வெரைட்டி அந்த மாதிரி ரெண்டு பிளான்ட்டுக்கும் ஜெனட்டிக்காக வேரியேஷன் இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா அதுக்கு அதுக்கு வந்து செலெக்ஷன் வந்து பண்ண பண்ண தெரியணும் அதாவது அந்த வேரியாகிற இருந்து எதனா ஒரு பிளான்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும் அது வந்து எந்த பிளான்ட்டை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் பிளான்ட் பீடிங்கில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதுதான் டூ பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஒன்று ப்ரஸன்ஸ் ஆஃப் ஜெனெடிக் வேரியேஷன் இன்னொன்று வந்து யூட்டிலைசேஷன் ஆஃப் திஸ் வேரியேஷன் த்ரூ செலக்ஷன் இந்த ரெண்டுமே பேசிக்காக தேவைப்படுது இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அந்த ஜெனட்டிக் வேரியேஷன் அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் செகண்ட் ஸ்டெப் எதுன்னா செலக்ஷன் செலக்ஷன் தான் செகண்ட் பேசிக் ஸ்டெப்பாக இருக்கும் க்ராப் ரூம் அதாவது பிளான் பெய்டிங்கில் வந்து செகண்ட் பேசிக் ஸ்டெப்பாக இருக்கிறது வந்து செலெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப் எதுன்னு கேட்டாங்கன்னா ப்ரஸன்ஸ் ஆஃப் ஜென்டிக் வேரியேஷன் அந்த ஜென்டிக் வேரியேஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் அடுத்ததாக பீனோ டைப் பீனோ டைப்னா என்னென்னா ஒரு பிளான்ட்டோட அப்பியரன்ஸ் அதாவது அதோட தோற்றத்தை வச்சு அந்த பிளான்ட்டோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது தான் பீனோ டைப்புன்னு வந்து சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளான்ட் வந்து டாலாக இருக்குது ஸோ இது வந்து இதுக்கு வந்து டால் கேரக்டர் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லலாம் இது வந்து டார்ஃபாக இருக்குது அதாவது குள்ளமாக இருக்குது இதுக்கு வந்து டார்ஃப் கேரக்டர் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லலாம் இது தான் பீனோ டைப்புன்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்து நம்ம கண்ணாலே பார்த்து அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் பீனோ டைப்புன்னு சொல்லுவாங்க பீனோ டைப்பில் மொத்தம் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஹெரிட்டபிள் இன்னொன்று வந்து நான் ஹெரிட்டபிள் ரெண்டு காம்போனண்ட்டு ஒன்று ஹெரிட்டபுள் காம்போனென்ட் ஹெரிட்டபிள் காம்பனண்ட்னா அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டே இருக்கும் அதாவது அந்த கேரக்டர் டால் கேரக்டராக இருந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனும் டாலாக தான் இருக்கும் டார்ஃப் கேரக்டராக இருந்தால் அடுத்த ஜென்ரேஷனும் டார்ஃபாக தான் இருக்கும் இதுதான் எரிட்டபிள் ஹெரிட்டபிள் காம்பனண்ட் நான் ஹெரிட்டபுள்னால் அந்த மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து வரவே வராது அதுதான் நான் எரிட்டபிள் காம்போனன்ட் ஹெரிட்டபிள் காம்பனண்ட்டை ஜீனோ டைப்புன்னு சொல்லுவாங்க அதாவது அதுக்கு இன்னொரு பேர் வந்து டைப்புன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா ஜீன்ஸ் மூலயமா தான் அது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுது அந்த ஜீன் இல்லாமல் இருந்தால் அது வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துகிட்டே இருக்காது அதாவது அந்த கேரக்டர் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபாலோ ஆகி வந்துகிட்டே இருக்காது ஸோ ஜீனால தான் ஹெரிட்டபிள் காம்பனெண்ட் வந்து நடக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க நான் ஹெரிட்டபிள் காம்பனெண்ட் அதாவது ஹெரிட்டபிளாக ஏன் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வரலன்னு கேட்டாங்கன்னா அதாவது என்விரான்மெண்ட்டு என்விரான்மெண்ட்டில் வந்து நிறைய எஃபெக்ட்லாம் ஏற்படும் அந்த எஃபெக்ட்னால தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வராமல் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் கேரக்டர்ஸில் அடுத்து தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவாலிட்டேட்டிவ் கேரக்டர்ஸ் குவாண்டிட்டேட்டிவ் கேரக்டர்ஸ் அது தான் பார்க்க போகிறோம் அதை நம்ம தனித்தனியாக பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் எக்ஸாமில் போனால் கன்ஃபியூஷன் ஆகிடும் அதனால் நம்ம டிஃப்ரென்ஸாக டிஃப்ரெண்ட்டாக எழுதி அதை வச்சு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டேட்டிவ் கேரக்டர் இதை வந்து ஒலிகோ ஜீன்ஸ்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குவாண்டிடேட்டிவ் கேரக்டர் அதை வந்து பாலி ஜீன்ஸ்னு சொல்லலாம் இதை ஏன் ஒலிகோ ஜீன்ஸ்னு சொல்கிறேன்னா இ இதோட கேரக்டரை வந்து அதாவது ஒரு பிளான்ட் இருக்குது அந்த பிளான்ட்டோட கேரக்டரை வந்து ஒரு சில ஜீன்ஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அதை வந்து குவாலிட்டேட்டிவ் கேரக்டர்னு சொல்லுவாங்க கவண்ட் பை ஒன் ஆர் ஃபியூ ஜீன்ஸ்னால் அது வந்து குவாலிட்டேட்டிவ் கேரக்டர் இதுவே ஒரு பிளான்ட் இருக்குது அந்த பிளான்ட்டோட கேரக்டரை நிறைய ஜீன்ஸ் வந்து சேர்ந்து அதை வந்து கவன் பண்ணால் கண்ட்ரோல் பண்ணால் அதை வந்து குவாண்டிடேட்டிவ் கேரக்டர்ன்னு சொல்லுவாங்க கவன்ட் பை மெனி ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து இந்த கேரக்டர் அதாவது குவாலிட்டேட்டிவ் கேரக்டர் இருக்குன்னா அது வந்து எதுக்கு கீழே இருக்குது அப்படின்றத வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க சிம்பிள் ஜெனட்டிக் கண்ட்ரோல் கீழே இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஜென்ட்ரிக் கண்ட்ரோலுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து குவாலிட்டேட்டிவ் கேரக்டர் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா தான் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது அதனால தான் சிம்பிள் ஜெனடிக் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்காங்க குவான்டிடேட்டிவ் கேரக்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் ஜென்டிக் கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதில் வந்து நிறைய ஜீன்ஸ் இருக்குது அதனால தான் காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க சிம்பிள்னா ஒன் ஆர் ஃபியூ ஜீன்ஸ் அதனால தான் சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க குவாலிட்டேட்டிவ் கேரக்டர் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டில் இருக்க ஃப்ளவரோட கலர் அந்த கலர் அது அது வந்து ஃபீனோ டைப் வச்சு தான் சொல்லுவாங்க குவாலிட்டேட்டிவ் கேரக்டரு அதே மாதிரி ஒரு ஃப்ரூட் இருக்குன்னா அந்த ஃப்ரூட்டோட ஷேப் இதை வச்சு நம்ம வந்து குவாலிட்டேட்டிவ் கேரக்டர் வந்து சொல்லலாம் இதுதான் எக்ஸாம்பிள் அதே மாதிரி குவாண்ட்டேட்டிவ் கேரக்டர் அதை எப்படி சொல்லுவோம்னா அதில் வந்து மெனி ஜீன்ஸ் இருக்குது மெனி ஜீன்ஸ் நிறைய ஜீன் வந்து ஒரு கேரக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதில் என்ன பண்ணுன்னா கிரெய்னோட ஈல்டை நிறைய ஜீன் வந்து ஒன்றா சேர்ந்தால் தான் கிரெயின் அதாவது ரைஸ் இருக்குன்னா ரைஸ்க்கு வந்து ஈல்டு வந்து அதிகமாக வரும் எப்படின்னா நிறைய ஜீன் ஒன்றா சேர்ந்தாதான் ஈல்டு வந்து அதிகமாக வரும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா ட்ரவுட் டாலர்ஸு அதாவது வறட்சியை வந்து தாங்க குடிக்கிறக்க தாங்குகிற மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அந்த பிளான்ட்டுக்கு வந்து நிறைய ஜீன்ஸ் வந்து இருக்கணும் நிறைய ஜீன் அதை கண்ட்ரோல் பண்ணால் தான் அதுக்கு வந்து ட்ரவுட் ஆலன் கெப்பாசிட்டி வந்து இருக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை ஃப்ளவர் கலரு ஃப்ரூட் ஷேப்பு இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா குவாலிட்டியேட்டிவ் கேரக்டர் தான் கண்ட்ரோல் பண்ணுது இதை அதாவது சில ஜீன்ஸ் மட்டும்தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி நிறைய ஜீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிச்சுனா அதை வந்து குவான்டிடேட்டிவ் கேரக்டர்ன்னு சொல்கிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கிரெயின் ஈல்டு ட்ரவுட் டாலரன்ஸ் ஈல்டையும் டா ட்ரவுட் டாலரன்ஸையும் குவான்டிடேட்டிவ் கேரக்டர் தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் கேரக்டரை என்விரான்மெண்ட் வந்து கொஞ்சமாக தான் அஃபெக்ட் பண்ணும் ரொம்பலாம் அஃபெக்ட் பண்ணாது ஆனால் குவான்டிடேட்டிவ் கேரக்டரை அதிகமாக அஃபெக்ட் பண்ணும் என்விரான்மெண்ட்டை அப்படி அதிகமாக அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வராமல் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு சில ஜீனால் கண்ட்ரோலே பண்ணாமல் நிறைய ஜீன் ஒன்றா சேர்ந்தால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் எதனாலனா அங்கே வந்து என்விரான்மெண்ட் எஃபெக்ட் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டேட்டிவ் கேரக்டரில் ஈஸி ஈஸிலி டிடெக்டபிள் எஃபெக்ட் வந்து இருக்கும் லார்ஜ்னால் பெருசாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அது ஒரு பிளான்ட் வந்து டாலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம கண்ணால் பார்த்தாலே தெரியும் அப்படின்னா அது வந்து லார்ஜாக தானே இருக்குது அதுதான் ஈஸிலி டிடெக்டபிள் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க டிடெக்ட்னா பார்த்த உடனே தெரியும் அப்படின்றது இன்னொன்று வந்து குவான்டிடேட்டிக் கேரக்டர் வந்து ஸ்மால் இண்டிவிஜுவல் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில ஜீன்ஸ் அதாவது இதில் வந்து நிறைய ஜீன்ஸ் இருக்குது நிறைய ஜீன்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு ஒரு ஜீனும் சின்ன சின்ன கேரக்டர் வந்து பண்ணும் ஒரு ஜீன் வந்து ஒரு ரோல் பண்ணும் இன்னொரு ஜீன் வந்து இன்னொரு ரோல் பண்ணும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நூறு ஜீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு ஜீனும் தனித்தனியாக ஒர்க் பண்ணும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறது எல்லாமே சேர்த்து தான் அந்த கேரக்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதை தான் இப்படி சொல்லியிருக்காங்க ஸ்மால் இண்டிவிஜுவல் எஃபெக்ட் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அதோடய எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அதை பொறுத்து தான் அந்த கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து ஷோ டிஸ்டிங்க் கிளாஸஸ் குவாலிட்டேட்டிவ் கேரக்டர் வந்து டிஸ்டிங்க் கிளாஸஸ்னால் அதாவது டிஸ்டிங் கிளாஸஸ்னால் அதை வந்து வகைப்படுத்து வகைப்படுத்தி அப்படியே பார்த்தவொடனே கண்டுபிடிக்கிறோம்ல அதுதான் டிஸ்டிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு அதே டால் டார்ஃப் ஒரு பிளான்ட் வந்து டாலா இருக்குது டார்ஃபாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தவொடனே டிஸ்டிங்டாக கிளாஸிஃபை பண்ணி சொல்லிடலாம் அப்படின்றத வந்து கொடுத்துக்காங்க இதே குவா குவான்டிடேட்டிவ் கேரக்டரில் என்னென்னா டூ நாட் ஷோ கிளியர் கட் கிளாஸஸ் அதில் வந்து கிளியராக சொல்ல முடியாது இந்த பிளான்ட் வந்து டாலாக இருக்குது இது பிளான் டார்ஃபாக இருக்குது அப்படின்றத வந்து கிளியராக எதுவுமே சொல்ல முடியாது அதனால தான் டு நாட் ஷோ கிளியர் கட் கிளாஸ் அதில் வந்து இது வந்து இந்த கிளாஸ் தான் இது வந்து இந்த கிளாஸ் தான் அப்படின்றத வந்து கிளியராக சொல்ல முடியாது அதனால தான் நாட் ஷோன்னு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேல் ஆஃப் வேரியபிலிட்டி குவாலிட்டேட்டிவ் கேரக்டரில் டிஸ்கிர்டார் டிஸ்கண்டினியூஸ் பீனோ டைபிக் வேரியேஷன் வந்து இருக்கும் டிஸ்கிர்ட்னாலும் டிஸ்கண்டினியூவஸ்னாலும் ஒன்று தான் ஆனால் குவான்டிடேட்டிவில் வந்து கண்டினியூஸ் வேரியேஷன் இருக்கும் இதுக்கு என்ன மீனிங்னா டி டிஸ்கண்டினியூஸ் பின்னோட் வேரியேஷன்னா அது வந்து கண்டினியூவாக அதாவது கண்டினியூவாக ஆயி ஆகிட்டே இருக்காது டிஸ்கண்டினியூ ஆகிடும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க குவாலிட்டேட்டிவில் இதுவே குவான்டிடேட்டிவில் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து இருக்கும் கண்டினியூவாக வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு ஒரு ரைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரைஸ் வந்து ஒரு டைம் வந்து ஒரு நூறு கேஜி வந்து ஈல்டு கொடுக்குதுன்னா அடுத்த டைம் வந்து ஒரு நூற்றி பத்து கேஜி அந்த மாதிரி ஈல்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திகிட்டே வரும் அதாவது வேரி ஆகிட்டே இருக்கும் ஒரு சீசனில் ஒரு ஈல்டு வரும் இன்னொரு சீசனில் இன்னொரு ஈல்டு வரும் அந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும் அதனால தான் கண்டினியூஸ் வேரியேஷன் சொல்கிறாங்க ஆனால் இந்த குவாலிட்டேட்டில் வந்து டிஸ்கண்டினியூஸ் பீனோடைபிக் வேரியேஷனாக என்னென்னா கண்டினியூ அதாவது வேரியேஷன் வந்து காட்டவே காட்டாது அப்படின்றது தான் அப்படி சொல்கிறாங்க ஒரு டைம் வந்து டாலாக இருக்குன்னா அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் டாலாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே மீன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குவாலிட்டேட்டிவ் கேரக்டர் வந்து ஒலிகோ ஜீன்ஸ்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ந ஃபியூ ஜீன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபியூ ஜீன்ஸ் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ஒலிகோஜெனிக் டெய்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி மெனி ஜீன்ஸ் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பாலிஜெனிக் டைட்னு வந்து சொல்லுவாங்க இதோட அதர் நேம் தான் இது அப்படி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த குவாலிட்டேட்டிவ் கேரக்டரும் குவான்டிடேட்டிவ் கேரக்டர் இது ரெண்டுமே எந்த லாவை ஃபாலோ பண்ணுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டுமே லாஸ் ஆஃப் மெண்டல் மெண்டலோட லாவை தான் இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணும் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் போயிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபல் ஃபேக்டர் ஐப்போத்திசிஸ் இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு பாலிஜெனிக் இன்னும் ரிட்டர்ன்ஸ்னு வந்து சொல்லலாம் நைன்டீன் நாட் சிக்ஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருடம் யூலே அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு ஐப்போத்திசிஸில் வந்து கொடுக்குறாரு அதில் வந்து அவர் என்ன என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஜீன் இருக்குது அந்த ஜீனுக்கு வந்து அந்த ஜீன் வந்து என்ன பண்ணணுன்னா ஸ்மால் எஃபெக்ட்டு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா சிமிலராக ஒரே மாதிரி இருக்க எஃபெக்டை வந்து கொடுக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அந்த ஜீன்ஸு அதாவது அந்த நிறைய ஜீன்ஸ் இருக்குது அந்த நிறைய ஜீன்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபெக்ட்ஸை வந்து கொடுக்கும் இல்லைனா சிமிலர் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அந்த ஜீன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஒன்றுமே இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா குவான்டிடேட்டி கேரக்டர் அதில் கண்டினியூஸ் வேரியேஷன் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்துருப்போம் அதுக்கான மீனிங்கு தான் இங்கே வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி யூலே சொன்னதை நைன்டீன் நாட்டி எயிட் ரெண்டு வருஷம் கழிச்சு நில்சன் ஏலே அப்படின்றத வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதாவது யூலே சொன்னதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த நில்சன் ஈலே சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு அது என்னென்னா மல்டிபல் ஃபேக்டர் ஐப்போதிசிஸ்ன்னு வந்து சொல்லலாம் மல்டிபல் ஃபேக்டர் ஐப்போதிசிஸ் அப்படின்னா என்னென்னா யூலே சொன்னது தான் அதில் வந்து சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பார் என்ன ஆட் பண்ணியிருப்பாருனா செட்டைன் கேரக்டர் அதாவது கொஞ்சம் கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டரை வந்து எது கவர்ன் பண்ணுதுன்னா ஜீன் தான் கவன் பண்ணுது அது எப்படி கவன் பண்ணுதுன்னா ஸ்மால் அண்ட் கும்லேட்டிவ் எஃபெக்ட் எஃபெக்டை வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து எல்லா எல்லா ஜீனும் ஒன்றா சேர்ந்து எஃபெக்டை வந்து கொடுக்குது சின்ன சின்ன எஃபெக்டை வந்து கொடுக்குது அது மூலியமாக தான் அந்த கேரக்டரை வந்து கவர்ன் ஆகுது அதாவது கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றத வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு இது தான் மல்டிபல் ஃபேக்டர் ஆப்பியுன்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பாலிஜெனிக் இன்னரிட்டன்ஸ் உங்களுக்கு இதை பார்த்த உடனே புரிஞ்சிருக்கோம் இன்ன என்னென்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வர்றது அப்படின்னா அந்த கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வருது அப்படின்றதுனால தான் இந்த பேரை வந்து இன்னொரு நேமாக கொடுத்துருக்காங்க பாலிஜெனிக் இன்ன ஏன்னா பாலிஜெனிக்னா பாலிஜீன்ஸ்னால் நிறைய ஜீன்ஸ் இருக்குது நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து தான் சின்ன சின்ன எஃபெக்டை வந்து கொடுக்குது அதனால்தான் அப்படி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் வேரியேஷன் காம்பனண்ட்ஸ் ஆஃப் வேரியேஷனில் மொத்தம் மூணு காம்பனண்ட் வந்து இருக்குது அடிட்டிவ் டாமினன்ஸ் எபிஸ்டாசிஸ் அப்படின்னு மூணு காம்பனன்ட் இருக்குது இந்த மூணுமே தான் வேரியன்ஸை வந்து கொடுக்குது ஸோ இந்த மூணு காம்பனண்ட்டையும் யார் சொன்னார்னா இதை வந்து யார் டிவைட் பண்ணி இந்த மூணு காம்பனண்ட்டையும் கொடுத்துருப்பாருனா ஃபிஷர் அப்படின்ற ஒருத்தர் தான் கொடுத்துருப்பாரு என்ன வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் அதன் பிறகு ஹேமேன் மேத்தர் அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எபிஸ்டாட்டிக் அதாவது அடி அடிட்டிவ் டாமினன்ஸ் எபிஸ்டைசிஸ் இருக்குது அதில் எபிஸ்டாசிஸை மட்டும் தனியாக எடுத்து அதுலேருந்து மூணு டைப்பை வந்து இவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா அடிட்டிவ் அடிட்டியூவ் அடிட்டிவ் டாமினன்ஸ் அப்புறம் டாமினன்ஸ் இன்டு டாமினன்ஸ் அப்படின்ற மூணு வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படின்ற டாபிக் போயிடலாம் ஜெனடிக் வேரியேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மேலே வந்து ஃபிஷர் கொடுத்துருப்பார்ல அடிட்டிவ் டாமினன்ஸ் எபிஸ்டைசிஸ் அப்படின்னு மூணு கொடுத்துருப்பாங்க அந்த மூணு வேரியன்ஸு தான் இந்த ஜெனட்டிக் வேரியேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க இதை மூணுத்தையும் டீட்டெயிலாக பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து அடிட்டிவ் வேரியன்ஸ் அடிட்டிவ் வேரியன்ஸ் டாமினன்ஸ் வேரியன்ஸ் எபிஸ்டைசிஸ் வேரியன்ஸ் மூணு இருக்குது இதில் டாமினன்ஸ் வேரியன்ஸு வந்து இன்னொரு பேர் இருக்குது அதை வந்து இன்ட்ராலில்லிக் இன்ட்ராக்ஷன் சொல்லலாம் எபிஸ்டாசிஸ் வேரியன்ஸுக்கு வந்து இன்டர் அலிலிக் இன்ட்ராக்ஷன் வந்து சொல்லலாம் இந்த அடிட்டிவ் வேரியன்ஸை எப்படி ரெப்ரஸன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டீனு ரெப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க டாமினன்ஸ் வேரியன்ஷன் வந்து எச்னு ரெப் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி எபிஸ்டாசிஸ் வேரியன்ஸை வந்து இனு ரெப்ரஸன்ட் பண்ணியிருப்பாங்க எபிஸ்டாசிஸ் ஸ்டார்டிங் லேட் இ இருக்குது அதனால் ஈன்னு அது எடுத்துக்கலாம் டாமினன்ஸுக்கு ஸ்டார்டிங் லேட்டர் டி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து டி எடுத்துட்ருக்க கூடாது இந்த இடத்துல எச் தான் வரும் அதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி அடிட்டிவ் வேரியன்ஸுக்கு தான் டி வரும் அடிட்டிவ் வேரியன்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டு ஹோமோசைக்கட் வந்து இருக்குது அதாவது கேபிட்டல் ஏ ஏ அது ஒரு ஹோமோசைகட் ஏ ஸ்மால் ஏ இது ஒரு ஹோமோசைகட் இந்த ரெண்டு ஹோமோசைகட்டுக்கும் இருக்கிற தான் அடிட்டிவ் வேரியன்ஸ் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா ஆவரேஜ் தான் டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு பேரண்ட் இருக்குது கேபிட்டல்லே கேபிடலேயே ஒரு பேரண்ட்டு ஸ்மாலே ஸ்மால் ஏ வந்து இன்னொரு பேரண்ட்டு இந்த ரெண்டு பேரண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அதாவது இந்த ரெண்டு பேரண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுதான் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேரண்ட்டுக்கும் இருக்க ஆவரேஜாக ஒரு புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா அதை தான் அடிட்டிவ் வேரியன்ஸ்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி டாமினன்ஸ் வேரியேஷன் அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேபிட்டலேயே ஸ்மால் ஏ அப்படின்னு இருக்கு கேபிட்டல்லேயே ஸ்மால் ஏன்னால் அது வந்து எட்டோ செகண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி கேபிட்டல்லியே கேபிட்டல்லியே ஸ்மாலே ஸ்மால் இது வந்து ஹோமோசைகட்ஸ் இந்த ரெண்டு ஹோமோசைக்கட்ஸும் இந்த ஒரு எட்ரோசைக்கட்ஸுக்கு எவ்வளோ வந்து டீவியேஷன் கொடுக்குது டீவியேஷன்னா என்னென்னா எவ்வளோ மாற்றத்தை வந்து கொடுக்குது அப்படின்றத சொல்கிறது தான் டாமினன்ஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க அதாவது இந்த ஆவரேஜாக இருக்கிற இந்த கேபிட்டல்லே கேபிட்டல் ஏ ஸ்மாலே ஸ்மால் ஏ அப்படின்ற ரெண்டு ஹோமோசைக்கட்ஸுக்கும் இருக்க ஆவரேஜும் ஏ ஸ்மால் அப்படின்ற எட்ரோசைகட்ஸுக்கும் இருக்க இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க இந்த எட்ரோசைகட்ஸுக்கும் ஹோமோசைகட்ஸுக்கும் இருக்கிற அந்த டீவியேஷன் தான் ஹோ டாமினன்ஸ் வேரியேஷன் வேரியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டுத்துக்குமே இருக்க டிவியேஷன் தான் டாமினன்ஸ் வேரியன்ஸ் நெக்ஸ்ட் வந்து எபிஸ்டாசிஸ் வேரியன்ஸ் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டு ஜீன் இல்லைன்னா அதுக்கும் அதிகமாக இருக்க ஜீனை வந்து இன்ட்ராக்ஷனை வந்து சொல்லுது அதாவது அந்த ரெண்டு ஜீன்ஸ் இல்லைனா அதுக்கும் அதிகமாக இருக்க ஜீன்ஸுக்குள்ளே நடக்கிற இன்ட்ராக்ஷன் தான் எபிஸ்டாசிஸ் வேரியேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் ஜீன்ஸ் இந்த எபிஸ்டாசிஸ் வேரியேஷன் வேரியன்ஸை வந்து மூணு டைப்பாக பிரிச்சிருப்பாங்க அது என்னென்னா அடிட்டிவ் 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 டாமினன்ஸ் 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 அப்படின்னு மூணு டைப்பாக பிரிச்சுருப்பாங்க இந்த மூணு டைப்பை சொன்னது தான் ஹேமேன் அண்ட் மேத்தர் இதுவே இந்த அடிட்டியூ வேரியன்ஸ் டாமினன்ஸ் வேரியன்ஸ் எபிஸ்டாசிஸ் வேரியன்ஸ் இந்த மூணு டைப்பு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபிஷர் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஹெரிடபிலிட்டி ஹெரிட்டபிலிட்டியை வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா ஹெரிடபிலிட்டினா என்னென்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒருத்தர் தான் ஹெரிட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஹெரிட்டபிலிட்டியை வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா ரேஷியோ ஜெனிட்டிக் வேரியன்ஸுக்கும் பீனோடைப்பிக் வேரியன்ஸ் அது ரெண்டுத்துக்கும் இருக்க ரேஷியோ தான் ஹெரிட்டபிலிட்டின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது ஹெச்இ கோல்டு விஜி பை விபி விஜினால் ஜெனட்டிக் வேரியன்ஸு விபின்னா பினோடபிக் வேரியன்ஸு இது தான் ஹெரிட்டபிலிட்டி நெக்ஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் அட்வான்ஸ் ஜெனட்டிக் அட்வான்ஸ்னால் என்னென்னா ஒரு பிளான்ட் இருக்குது ஒரு பிளான்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த செலக்டட் பிளான்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த செலக்டட் பிளான்ஸ்லாம் எடுத்து அந்த செலக்டட் பிளான்ஸுக்கு இருக்க மீனை வந்து பார்க்குறது ஸோ இருக்கிற செலக்ட் பண்ண பிளான்ட்டுக்கெல்லாம் மீன் கண்டுபிடிச்சி அது வந்து ஒரிஜினல் பாப்புலேஷனு ஸோ அந்த மீனுக்கும் அந்த செலக்டட் பிளான்ஸ்லேருந்து பிறந்த ப்ராஜனி அதிலிருந்து வந்த ப்ராஜினி அந்த ரைஸ் பண்ண அந்த ப்ராஜினிக்கு இருக்க மீனையும் ரெண்டு மீனையும் வந்து கண்டுபிடிக்கணும் அதாவது பேரண்ட்டுக்கு இருக்க மீனையும் அதாவது செலக்ட் பண்ண பிளான்ட்டுக்கு இருக்க மீனையும் அதிலிருந்து வர ப்ரோஜினிக்கு இருக்க மீன் அந்த ரெண்டு மீனையும் ஃப்ரென்ஸ் பண்ணால் அதாவது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ்ன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது மைனஸ் பண்ணால் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சிம்பிளாக இப்போது செலக்ட் பண்ண பிளான்ஸ் அதாவது பேரண்ட்டு பேரண்ட்டுக்கும் ப்ராஜென்ட்டுக்கும் இருக்க மீன் டிஃப்ரென்ஸு அந்த டிஃப்ரென்ஸ் தான் ஜெனட்டிக் அட்வான்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம ஜென்ரேஷன் வந்து இருக்குது ஹியூமனில் நம்மளோட பசங்கள் இருக்காங்க ஸோ பேரண்ட்டுக்கும் பசங்களுக்கும் இருக்க வேரியேஷன் அந்த வேரியேஷன் தான் ஜெனடிக் அட்வான்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம நம்ம கையில் வந்து ஃபோன் இருக்குது இது வந்து ஜெனடிக் வேரியேஷன் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது ஆனால் அடு அடுத்து வர ஜென்ரேஷன் கையில் வந்து அதை விட ஸ்மார்ட்டாக வேறு எதுனா ஒரு எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஜெனடிக் அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸு தான் ஜெனடிக் அட்வான்ஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கும் ஒரு ஃபார்முலாவை வந்து கொடுத்துருக்காங்க ஜிஎஸ் இவள் எஸ் டிபி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஜிஎஸ்ன்னு என்னன்னா ஜெனடிக் அட்வான்ஸ் ஸோ இதோட குவாலிட்டேடிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு டாபிக்